I desire mercy and not sacrifice. Matthew 12:7. பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, அன்பின் வழியது உயர்நிலை அக்திலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. குறள் 80. அன்பு என்பது நல்லவை, போனுமெஸ் திஃபூசேயும் சுய். அன்பானது பொங்கி வழிகின்ற தன்மை கொண்டது. பிறருக்காக ஈகை செய்வது, பிறருக்கு உதவி செய்வது. சமீபத்தில் இப்பொழுதெல்லாம் இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் என்ற சோஷியல் கம்யூனிகேஷன்களில் பல நல்ல படங்கள், கருத்துக்கள், இவைகளையெல்லாம் மக்கள் தங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஏற்கனவே நான் ஒரு படத்தை பற்றி சொன்னேன். ஒரு குரங்கு கண் தெரியாதவர்கள் சாப்பிட்டு வந்துட்டு வந்து கை கழுவ தடுமாறி கொண்டு வருவதை பார்த்து அந்த குரங்கு பைப்பை திறந்து தண்ணீர் விடுவதற்கு உதவி செய்வதை படம் பிடித்து ஒருவர் போட்டிருந்தார். அதை உணர்ந்து மிருகங்கள் கூட உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றன என்பதையும், இன்னும் பல படங்களிலே எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய பரம வைரிகளாக இருக்கக்கூடிய பூனையும் நாயும் அல்லது இப்படி பல மிருகங்கள் சேர்ந்து வாழ்வதை பார்க்கலாம், அல்லது நாய் பூனைக்குட்டிகளுக்கு பால் கொடுப்பதை பார்க்கலாம், அல்லது பூனையானது நாய்க்குட்டிகளுக்கு பால் கொடுப்பதை பார்க்கலாம். இப்படியாக இயற்கையிலேயே மிருகங்கள் கூட இரக்கத்தை அன்பை பொழிகின்றன. அதைவிட சிறந்த நிலையில், உயர்ந்த நிலையில் மனிதன் இருக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட இரக்கம் தன்னிலே இல்லை என்றால் இந்த உடல் வெறும் எலும்பும் தோலும் போர்த்திய ஒரு உடலாக இருக்குமே தவிர அதனுடைய மாண்பு வெளிப்படாது என்பது இந்த குறளின் அர்த்தம். தேவாரத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது, கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையே, ஓடு நீரினை ஓட்டை கொடுத்து அட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு ஒக்குமே. அன்பு இல்லை என்றால் நீ பல புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு சென்று போய் அங்கு நீராடி பாவங்களை நான் கழுவிட்டு வந்தேன் என்பதிலே அர்த்தமே இல்லை. அதற்கு ஒரு ஞானி ஒரு கதை சொல்லுவார். ஒரு பையில் உருளைக்கிழங்கு போட்டு கொடுப்பார். நீ போகிற இடத்துல எல்லாம் இந்த உருளைக்கிழங்கையும் ஒரு முக்கு முக்கிட்டு வா. ராமேஸ்வரருக்கு போனாலும் சரி, அல்லது கங்கை இருக்கக்கூடிய காசி, இப்படி பல திருத்தலங்களுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் அந்த புண்ணிய தீர்த்தத்தில் இந்த உருளைக்கிழங்கையும் ஒரு முக்கு முக்கிட்டு வா. என்ன ஆகும், 10 நாள் கழித்து ஒரே நாற்றம், உருளைக்கிழங்கு அழுகி போய் ஒரே நாற்றம். தீர்த்தத்தினால் அந்த உருளைக்கிழங்கு நல்லதானதா? இல்லை, மனிதனுக்குத்தான். அதே போன்று நம்முடைய 2வது வத்திக்கான் சங்கம்தான் மிகுந்த மனிதாபிமானத்தோடு திருச்சபையை இன்னும் எப்படியெல்லாம் சிறப்பிக்கலாம், மாற்றி அமைக்கலாம் என்று முடிவெடுத்த ஒரு திருச்சங்கம். ஏறக்குறைய 50 ஆண்டுகள் அந்த திருச்சங்கத்தினுடைய பல கோட்பாடுகளை இன்னும் முழுமையாக கடைபிடிக்காமல் இருக்கிறோம். அதற்கு முன்னதாக நடந்த ஒரு சங்கத்திலே இப்போ ஒரு விவாதம் நடந்தது என்று கேலியாக சொல்லுவார்கள். என்ன விவாதம்? தீர்த்தத்தில் விழுந்த ஈ பரிசுத்தமானதா, தீர்த்தம் புனிதம் கெட்டுவிட்டதா அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன். தீர்த்தத்தில் விழுந்த ஈ புனிதப்பட்டு விட்டதா தீர்த்தத்தில் விழுந்ததுனால, இல்லை தீர்த்தம் கெட்டு போச்சா? இதுக்கு ஒரு பெரிய தர்க்கம். ஈயை தூக்கி போட்டுட்டு அடுத்த காரியத்தை பார்ப்போமா? இப்பொழுதெல்லாம் காஃபியில் ஈ விழுந்தா கூட அதை எடுத்து போட்டுட்டு குடிப்பது அது ஒன்றும் பெரிய
பாய்சன் அல்ல செத்து போக மாட்டார் ஒருவேளை சுத்தத்தை பத்தத்திற்காக அதை ஒதுக்கி வைக்கலாம் ஆகவே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவையே தவிர இப்படி சாதாரண சட்டத்திட்டங்களை வைத்து கொண்டு மக்களுடைய மனிதாபிமானத்தை மதிக்காமல் இருப்பது என்பது மூர்க்கனோடு சமம் என்று இந்த பாடல் கூறுகிறது பாருங்கள் அதுவும் எப்படிப்பட்ட உதாரணம் கொடுக்கப்படுகிறது ஓட்டை குடத்திலே தண்ணீரை சேர்த்து வைப்பதை போல ஓட்டை குடத்திலே தண்ணீர் சேர்த்து வைக்க முடியுமா முடியாது எல்லாம் போய்விடும் வீணாகிவிடும் அப்படித்தான் நம்முடைய இந்த எத்தனை புண்ணியங்கள் நல்ல காரியங்கள் நான் செய்வதாக இருந்தாலும் என்னுடைய உள்ளத்தில் இந்த அன்பு இல்லையே நான் மூர்க்கன் என்பது சமம் If anyone says I love God, yet hates his brother, he is a liar. 1 Yohane 4:20 கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் எல்லாம் பொய் வேஷம் போடுகின்ற மனிதர்கள் என்று தீர்க்கமாக இந்த யோவானுடைய திருமுகம் கூறுகிறதையும் கவனிக்க வேண்டும் இயேசு மாக்காவியம் இரக்கம் என்பது ஈரம் தன்னையே ஆவியாய் தந்தாலும் மீண்டும் மழையாய் மாறி வந்தடையும் எவைகளெல்லாம் நாம் கொடுக்கின்றோமோ அவைகள் நமக்கு திருப்பி வரும் நல்லதை செய்தால் நல்லது வரும் தீயதை செய்தால் தீயதுதான் வரும் மூணார் என்ற அந்த கோடை வாசஸ்தலத்தில் ஒரு இடம் இருக்கிறது அதற்கு பேர் எக்கோ பாயிண்ட் என்று பெயர் ஒரு பெரிய நீர் தடாகம் தடாகத்துக்கு பின்னால் ஒரு மலை அந்த மலை அமைந்திருப்பது ஒரு ஒரு செமி சர்க்கிள் இருப்பதினால் இந்த கரையிலிருந்து சத்தம் போட்டால் நீ என்ன சத்தம் போட்டாலும் அதை அது திருப்பி சொல்லும் ஹலோ அப்படின்னா அதுவும் ஹலோன்னு சொல்லும் ஐ லவ் யூனா அதுவும் ஐ லவ் யூனும் ஐ ஹேட் யூ அப்படின்னா அதுவும் ஐ ஹேட் யூன்னு சொல்லும் முட்டாள் சொன்னால் அதுவும் முட்டாள்னு சொல்லும் எக்கோ பாயிண்ட் நீ சொல்லுவதை திருப்பி சொல்லும் ஆகவே நல்லவைகளை சொன்னால் நல்லவைகள் வரும் நீ அதை திட்டினா உனக்கும் திட்டு திருப்பி கிடைக்கும் இவ்வாறு நான் எதை செய்கின்றேன் என்பது அந்த இரக்கத்தை நான் கொடுக்கும் பொழுது ஒருவேளை அது ஆவியாக போய்விட்டாலும் குறைந்து விட்டாலும் எனக்கு கூட்டி சேர்த்து மழையாக கொடுக்கப்படும் ஒரு துளி நான் செய்தால் கூட மழை துளிகளாய் நான் இறைவனுடைய இரக்கத்தை பெற முடியும் எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பொழிவிலே மத்தேயு 5:7 இரக்கமுடையோர் இரக்கம் பெறுவர் Blessed are the merciful, for they will be shown mercy. நீ பிறருக்கு இரக்கம் காட்டினால் உனக்கு இரக்கம் கிடைக்கும் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் இந்த மன்னிப்புக்கு மட்டும்தான் நிபந்தனை உண்டு நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் மன்னியும் என்று நாம் மன்னிப்பை இறைஞ்சும் பொழுது முதலில் நான் மன்னிப்பை வழங்க வேண்டும் அப்பொழுதுதான் இறைவன் எனக்கு வழங்குவார் இந்த கருத்தானது லூக்கானர் செய்தியிலே துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கின்ற ஒரு கருத்து பி மெர்சிஃபுல் ஆஸ் யுவர் ஹெவன்லி ஃபாதர் இஸ் மெர்சிஃபுல் உங்களுடைய வானக தந்தை எவ்வாறு இரக்கமுள்ளவராக இருக்கிறாரோ அதே போன்று நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் மத்தையினர் செய்தி என்ன சொல்லும் உங்கள் வானக தந்தை எவ்வாறு நிறைவுள்ளவராக இருக்கிறாரோ அதுபோன்று நீங்கள் நிறைவுள்ளவராக இருங்கள் இந்த நிறைவுள்ளவர் எல்லாவற்றிலும் சரியாக இருத்தல் பி ஜஸ்ட் ஆஸ் யுவர் ஹெவன்லி ஃபாதர் இஸ் ஜஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற அத்தகைய யூதர்களின் மனப்பான்மைக்கு தகுந்தவாறு அந்த நற்செய்தி எழுதப்பட்டது இரக்கத்தின் நற்செய்தியாம் லூக்காஸ் நற்செய்தியிலே காணாமல் போன காசு காணாமல் போன ஆடு காணாமல் போன மைந்தன் இந்த மூன்று அருமையான ஓமைகளும் இறைவனுடைய இரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றன God is not far from those contrite at heart, St. Augustine. மனஸ்தாபப்படும் இதயமுள்ள அனைவரிடமிருந்தும் கடவுள் வெகு தொலைவில் இல்லை நீ மனஸ்தாபப்பட்டால் கடவுள் உனக்கு அருகில் நல்ல உதாரணம் இயேசு கொடுத்த உதாரணம்
ஆலயத்துக்கு வெளியே இருந்த ஆயக்காரன் ஆலயத்துக்கு உள்ளே இருந்து பீடத்துக்கு அருகிலே இருந்து அந்த பரிசேயன் தன்னையே தம்பட்டம் அடித்து கொண்டான். நான் நோன்பு இருக்கிறேன், பிறருக்கு உதவி செய்கிறேன், எந்த பாவமும் செய்வதில்லை, இதெல்லாம் சரிதான். ஆனால் கடைசியில் சொன்னாங்க பாருங்கள், அதுதான் அவனை கவுத்துருச்சு. என்ன கடைசியில் சொன்னான், ஏதோ தூரத்தில் நிற்கிறானே அந்த மாதிரி பாவி நான் இல்லை, அவன் செஞ்சதெல்லாம் வீணாக போச்சு, நல்ல காரியங்கள் தான் செய்தான். ஆனால் எப்பொழுது அவன் பிறரை தூஷிக்கின்றானோ அவனுடைய எல்லா நல்ல செயல்களும் வீணாக போன. எனவே இயேசு என்ன சொல்கிறார், இறைவனிடம் ஏற்புடையவராக சென்றவர் அந்த ஆயக்காரன்தான், இந்த பரிசேயன் அல்ல. இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக இருக்க வேண்டுமா, இந்த இரக்கத்தை நாம் காட்ட வேண்டும். எனவே புனித அசிசியாரின் ஜெபத்தை நாம் ஜெபமாக இப்பொழுது சொல்லி ஜெபிக்கலாம். முழந்தால் இருப்போம். Lord, make me an instrument of your peace. Where there is hatred, let me sow love. Where there is injury, pardon. Where there is doubt, faith. Where there is despair, hope. Where there is darkness, light. Where there is sadness, joy. அமைதியின் தூதனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனையுள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரமுள்ள இடத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கிட எனக்கு அருள் புரியும். எல்லாம் வல்லவரே நல்லவரே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர், உமக்கே நன்றி, துதி தோத்திரம் மகிமை புகழ் உண்டாவதாக. நீர் எவ்வாறு எம் மீது இரக்கம் காட்டுகின்றீரோ அதே போன்று பிறருக்கும் இரக்கம் தரக்கூடிய வகையில் எங்கள் சொல் செயல் சிந்தனை அமைவனவாக, மனித நேயத்திற்கும் மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் எங்களுடைய சமய பழக்க வழக்கங்கள் அமையட்டும். வெறும் சம்பிரதாயங்களும் சட்டத்திட்டங்களும் மூடப்பழக்கங்களும் எம்மை ஆட்டி படைக்காத வண்ணம் இவைகளிலிருந்து மீளக்கூடிய மனத்திடனையும் தெளிவையும் தாரும். உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் என்புதோல் போர்த்திய உடம்பாக அல்ல, உம்முடைய விழுமியங்களை தாங்கிய உள்ளங்களாக, இரக்கத்தை கொடுப்பவர்களாகவும் பெறுவர்களாகவும் இருக்கக்கூடிய வகையில் எங்களையே உமக்கு காணிக்காக்குகின்றோம். யாருக்கெல்லாம் உமது அருளும் ஆசிரும் என்று தேவையோ அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நாங்கள் மட்டுமல்ல, ஆலயத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, இந்த ஆராதனை திருப்பலை நிகழ்ச்சிகளை பல வகைகளிலே ஊடகங்களின் வாயிலாக பார்த்து ஜெபித்து கொண்டிருப்பவர்கள், அருகில் வெகு தொலைவில், உள்நாட்டில் வெளிநாட்டில் என்று ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உமது அருளையும் ஆசிரையும் தாரும். இந்த டிவி பெட்டியின் வழியாக இந்த நற்கருணைநாதனுடைய ஒளியானது அங்கு பிரகாசிக்கட்டும், தீமையை விலகச் செய்யும். சாத்தானினுடைய பல வகையான வஞ்சக சூழ்ச்சிகள் அனைத்தையும் ஒளித்தருளும், அழித்தருளும், ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.